அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் 1 தீமோத்தேயு 6:12 ஏக தேவனாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு நாமத்தால் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை நேரங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. நாம் வாழ்கிற காலத்தை மட்டும் அறிந்து கொள்ள தவறிவிடாதபடிக அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டோட வருகை மிக சீக்கிரம். இந்த லாக்டவுன் பீரியடில் ஆண்டவர் 6 பயங்கரமான எச்சரிப்பு செயலில் கொடுத்தா அந்த கடைசி காலத்துக்கு எத்தான் போல. தயவுசெய்து நீங்கள் ஜட் ஜீசஸ் கிரைஸ்ட் கம்ஸ்ங்கிற யூடியூப் சேனலில் போய் சர்ச் பண்ணி அந்த செய்திலெல்லாம் நீங்கள் கேட்கும்படி அன்பாக கேட்கிறேன். பாருங்கள், கடைசி காலம் விழுந்து போன ஊழியக்காரர்களால் நிரம்பியிருக்கிற காலமாக இருக்கும். அதை குறித்த ஒரு செய்தி, கர்த்தரை கொடுத்த செய்தி, ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கிகளால் நிரம்பியிருக்கிற காலமாக இருக்கும். ஆராதனை வீரர்கள் தேவனுடைய வார்த்தை விட்டு ஜனங்களை தூரமாக விலக்கி கொண்டு போகிற ஆராதனை வீரர்களால் நிரம்பியிருக்கிற ஒரு காலமாக இருக்கும். ரட்சிப்பை குறித்து சிறிதும் கவலைப்படாத சுவிசேஷர்கள் அவருடைய அவளுக்கு வருகிற தண்டனை என்ன என்பது குறித்து பயங்கரமான எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்தார். கள்ள தீர்க்கதரிசிகள், ஆம், கடைசி காலம் கள்ள தீர்க்கதரிசிகள் நிரம்பியிருக்கும் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடைசி கால சபை லவோதிக்கா சபை, அந்த சபையை பார்த்து சொல்லுவார், நீ நிர்வாணி என்று சொல்கிறார். ஏன் கடைசி கால சபையில் பார்த்து நிர்வாணி சொல்ல? இது அத்தனை சபையில் உள்ள மக்களும் அறிந்து கொள்ள வேண்டிய மகிமையான சத்தியம். அன்பாய் தாழ்மையோடு நான் கேட்கிறேன். ஒரே நிமிஷம் புஸ்தத்தை எப்படி வாங்கி வாசித்து கொண்டிருக்க, அதே விதமாக இந்த செய்தியிலலாம் நீங்கள் கேட்கும்படி அன்பாய் கேட்கிறேன். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச சித்தம் கொண்ட வார்த்தை சங்கீதம் 35:1. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளுடைய வழக்காடி, என்னுடைய யுத்தம் பண்ணுகிறவர்களுடைய யுத்தம் பண்ணும். ஆம், கர்த்தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வித்து கொடுப்பாராக. இங்கே தாவது ஏறெடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஜெப விண்ணப்பம், கர்த்தாவே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நீர் என் வழக்காளிகளுடைய வழக்காடி, என்னுடைய யுத்தம் பண்ணுகிறவர்களுடைய யுத்தம் பண்ணும் என்று சொல்கிற ஒரு வார்த்தை. ஏன்னு ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிற தேவன், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு ஏராளமான மக்கள் சத்துருனால் ஏவப்பட்டு முகாந்தரம் இல்லாமல் நமக்கு உரமாக வழக்காடுகிறார்கள். பாருங்கள், நமக்கு உரமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு எண்ணாகமம் 12 சொல்லப்பட்ட ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம்தான். ஆனால் எவ்வளோ ஒரு மகிமையாக அந்த வார்த்தைக்கு ஏற்றால் போல எவ்வளோ அருமையான ஒரு அதிகாரம் என்பதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் பார்க்கிறோம், அங்கு எத்தியோப்பிய ஸ்திரீயாகிய அந்த ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணிய நிமித்தமாக அங்கு நான் பார்க்கிறோம், ஆரோனும் மிரியாமும் அந்த மோசேத்துக்கு விரோதமாய் பேசி என்ன பண்ணுறாங்க. 2 வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினலையோ என்றார்கள். பார்த்தீங்களா, காரணமே இல்லாமல் வழக்காடினார்கள். தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்தார்கள். மோசே எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவன் மூலமாக கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்கிறார், செய்திருக்கிறார், செய்ய போகிறார் அறிந்திருந்த மக்கள் தான் துணிகரமாக சொல்லப்பட பொறாமை கொண்டு, பாருங்க, தங்களை பெரியவர்களாக நினைத்து கொண்டு அவனை குற்றப்படுத்துவதை பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் மோசே கொண்டு மட்டும் எங்களுக்கு ஓம்பட்ட மட்டும்தான் பேசுவாரா, எங்கிட்டலாம் அவர் பேச மாட்டாரா? இன்றைக்கி அப்படிப்பட்ட ஜனங்கள் உண்டு. ஓ, அவர் ஊழியக்காட்டை மட்டும் தான் பேசுவார், எங்கிட்டலாம் பேச மாட்டாரா? அவர் பாஸ்டர்கிட்ட மட்டும் தான் பேசுவாரா, எங்கிட்டலாம் பேச மாட்டான்னு சொல்லி இன்றைக்கி மாம்சத்திலே யுத்தம் பண்ணுகிற மக்கள் ஏராளமாக உண்டு. பாருங்கள், இந்த வழக்காடினார்கள் அவன் இடத்துல. உடனே பாருங்க, கர்த்தர் அதை கேட்டார். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் யார் யார் முகாந்திரம் இல்லாமல் நமக்குரதமாக அவருடைய பிள்ளைகளாக நமக்குரமாக யுத்தம் அது யாராக இருந்தாலும் பாருங்க, கர்த்தர் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை கேட்கிற தேவனாக இருக்கிறார், விடமாட்டார். பயப்பட, அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துவதாக, இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தட்டும். பாருங்க, அது மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். உடனே நான் பார்க்கிறான், 4 வசனத்தில் பார்க்கிறேன், சடுதிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமை நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். உடனே 5வது வசனம், கர்த்தர் மேக தூணிலே இறங்கி கூடாரவாசல் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் கர்த்தர் சமூகத்துக்கு போனார்கள். எவ்வளவு ஆண்டவர் எவ்வளவு அருமையாக தம்முடைய பிள்ளைகளுக்கு வழக்காடுகிறார், எவ்வளவு அருமையாக யுத்தம் பண்ணுகிறார் பாருங்க. அப்பொழுது ஆண்டவர், கர்த்தர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனுடைய பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க என் மகன் இப்படிப்பட்ட எனக்கு என்னுடைய பிள்ளையாய் இருக்க இப்படிப்பட்ட என்னுடைய எனக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் இருக்க இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதுன்னு என்றார். என் அருமையான இதே விதமாகத்தான் கர்த்தர் பரலோகத்தில் இருந்து நமக்காக வழக்காடுகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக மோசே போல அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் யார் யார் முகாந்தரம் இல்லாமல் பொறாம கொண்டு அகந்து கொண்டு நம்மை பரியாசம் பண்ண அவமானப்படுத்திருக்காங்க யார் யார் பாருங்க காரணம் இல்லாமல் வழக்காடுகிறார்களோ இதே வார்த்தை தான் நமக்காக ஆண்டவர் பேசுகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்க நம்மிடத்துல நமக்கு விரும்ப அந்த சத்துருகளிடத்திலே இவர் அப்படிதான் ஆண்டவர் இந்த வார்த்தையில கொடுத்து வழக்காடுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இது உண்மை அருமையான இந்த பிள்ளைகளே அன்றைக்கு நடந்தது இன்றைக்கும் ஒரு வரிகை மட்டுமாக நடக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்கள் சொல்லிவிட்டு ஒன்பதாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கோபம் அவர் மேல் மூண்டது அவர் போய்விட்டார். ஆண்டவர் வழக்காடினார். என் பிள்ளையை தொடர்பு உனக்கு என்ன பேச உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எனக்கு உண்மையா இருக்கிற மனுஷன் அவன் மோசே தொடர்பு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவனுக்கு வந்து பேச அவனுக்கு உரமாய் பேச உனக்கு என்ன அதிகாரம்? உனக்கு என்ன தைரியம்? அவன் எப்படிப்பட்டவன்? பாருங்க கர்த்தாவே என்னோடு கூட வழக்காடுகளோடு வழக்காடி என்னோட யுத்தமனுகளோடு கூட யுத்தம் பண்ணுங்கிற வார்த்தையை என்ன அழகாக ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிறாரு பாருங்க. ஆம் அருமையான தேவட பிள்ளைகளே இது நிமித்தமாக ஆண்டோட கோபம் வெளிப்பட்டது. பாருங்க அந்த கோபம் வெளிப்பட்ட மாத்திரத்திலேயே பத்தாம் வசனத்தை பார்க்கிறோம். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால். எவ்வளவு பயங்கரமான தண்டனை! அவர் நேற்றும் இன்னும் என்று மாறாத தேவன். நீ நிறைய பேர் அவர் அன்புள்ள தேவன் இரக்கமுள்ள தேவன் சொல்லிவிட்டு இன்னைக்கு துணிகரமாக சில காரியங்கள் செய்வதை பார்க்கிறோம். என் அருமையான தேவட பிள்ளைகளே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக காரணம் இல்லாமல் முகாந்தரம் இல்லாமல் வழக்காடுகிற யுத்தம் பண்ணுகிற மக்களுக்கு விரோதமாக அவர் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் உண்மையான ஆண்டோட பிள்ளைகளாய் இருப்பீர்கள் சொன்னால் உங்களுக்கு விரோதமாக யார் யார் காரணம் இல்லாமல் முகாந்தரம் இல்லாமல் வழக்க வைத்திருக்கிறார்களோ என்ன யுத்தம் பண்ணி கொண்டிருக்க நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு உங்களுக்காக வழக்காடுகிறார் யுத்தம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் உண்மையாக விசுவாசிப்பீர்களாக. ஆம் அருமையான தேவட பிள்ளைகளே இப்படி இருக்க என் தாசனாய மோசேக்கு விரோதமாக பேசுங்களுக்கு பயம்லாம் போனது என்ன? எவ்வளவு வைராக்கியமாய் தம்முடைய பிள்ளைகளுக்காக கேட்கிறார் பாருங்க. சொல்லிவிட்டு அவர் கோபம் அவர் மேல் வந்தது. மிரியாம் குஷ்டரோகி ஆனார். ஆம் அருமையான தேவட பிள்ளைகளே என் சத்துருக்கு மேல் வருகிற சரி கட்டுதலை என் கண்கள் காணும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆம் என் சத்துருக்கள் முன்பாக நான் தேற்றப்படுகிற ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டும் என்கிற வார்த்தையின்படியாக நமக்காக வழக்காடி நமக்காக யுத்தம் பண்ணி அருமையான தேவட பிள்ளைகளே சத்துருக்கள் முன்பாக நாம் தேற்றப்படுகிற ஒரு அடையாளத்தை நமக்கு காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். சத்துருக்களை வெக்கப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாக நமக்குரமாக காரணம் இல்லாமல் வழக்காடுகிற மக்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அது உண்மை. இதே காத்து நிச்சயமாக செய்வார். அப்படியானால் இன்னைக்கு ஆண்டவர் இப்படியாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் பாருங்க முகாந்தரம் இல்லாமல் காரணம் இல்லாமல் யாராகில் நமக்கு விரோதமாக வழக்காடி கொண்டிருந்தால் காரணம் இல்லாமல் நம்முடைய வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், குடும்பத்தாராக இருக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை காணப்படுவீர்களே. ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் மோசேக்காக கர்த்தர் ஏன் வழக்காடினார்? அவனை குறித்த ஆண்டவரே சொல்லுகிறார், இந்த மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதைதான் கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டோட வாக்குத்தத்தை ஆண்ட நமக்காக வழக்காட வேண்டுமானால் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை முறையில் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏனோ தானோ எப்படி என்று வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் எனக்கு ஜெபித்துட்டு கர்த்தரனை செய்ய வேண்டிய எதிர்பார்க்கும்போதில் தவறு எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு அப்படித்தான் ஆண்டோட பிள்ளைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றப்படவில்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முறை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக மாற்றப்படவில்லைன்னு சொன்னால் நாம் அவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. அவர் நமக்காக வழக்காட முடியாது. அவர் நமக்காக யுத்தம் பண்ண முடியாது. இது உண்மை. தயவு செய்து வாழ்க்கையை மாற்றுங்க.
அன்றைக்கு சவுல் ராஜாக்கு உன் மேல பரிசுத்த ஆவியாரும் நீ வேறு மனுஷனாவாய் எரிச்சு கொடுத்த கட்டளைபடியாக இன்னைக்கு முற்றிலுமாக ஜென்ம சுவாவ மனுஷனில் இருந்து நாம் வேறு மனுஷனாக எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமான உண்மை உள்ள ஒரு பரிசுத்தமான மனுஷனாக கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்காக வழக்காட முடியாது, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண முடியாது, வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாது. தாழ்மையோடு சொல்கிற அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நிபந்தனை இல்லாம சரமாரியாக கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார் சொல்லி பெரிய பெரிய ஊழியக்காரன் சொல்றதுனால இன்னைக்கு ஜனங்களுடைய இருதெல்லாம் கடினப்பட்டு விட்டது. இதற்கேற்ற விலையை அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் ஒரு நாளிலே நியாயத்திற்பு நாளில் கர்த்தர்கிட்ட கொடுக்க வேண்டும். அது உண்மை. நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதங்கள் நம்மை பாதாரத்தில் கொண்டு போய் விடும். அருமை அணைந்து விட பிள்ளைகள், நிபந்தனை இல்லாத செய்தியை பெரிய பெரிய ஊழியர்கள் கொடுக்கறனால தான் இன்னைக்கு எச்சரிப்பின் செய்தியை நிபந்தனையோடு கொடுக்கிற செய்தியை கேட்கிற ஜனங்களுக்கு மனமில்லை. இதை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கை முறை மாறவில்லை என்று சொன்னால் எத்தனை கூட்டங்கள் போனாலும் எத்தனை பெரிய ஊழியக்காரர்களை சந்தித்தாலும் நமக்கு விடுதலை கிடைக்க போறது கிடையாது. உண்மை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி கர்த்தாவே என்னோடு வழக்காடுகளோடு வழக்காடு, என்னோடு யுத்தம் மனுகளோடு கூட யுத்தம் பண்ணுங்கிற வார்த்தையின்படியாக முகாந்தரம் இல்லாமல் நமக்கு விரதமாய் வழக்காடுகிற யுத்தம் பண்ணுகிற மக்களுக்கு விரதமாக ஆண்டவர் வழக்காட வேண்டுமானால் யுத்தம் பண்ண வேண்டுமானால் மோசே போல அவர் வீட்டில் எங்கு உண்மையாயிருப்போம். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கட்டும், நீ எனக்கு மிகவும் பிரியமான சொல்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும், அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்காக வழக்காடுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் வரும்படியாக நம்ம ஏற்படிப்போம். ஆம், நிச்சயமாக நாம் வேறு மனுஷனாக மாறவில்லைன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்காக ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க, அர்ப்பணிங்க. இனி கொஞ்ச காலம்தான், அந்த காலத்தை ஆண்டவருக்காக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். Jesus Christ, என்னைக்கும் உன்னை உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசிரிக்க விரும்புகிற உன் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இடைபடுகிறதாவது. லோர் அவா ஷமக லைக் அண்ட் டேக் மிஸ் அ டெம் பேக் லைக் அண்ட் டேக் மிஸ் அ பிளாக் அண்ட் டேக் மிஸ் அ கிளாஸ் தெரிவிக்கிறோம். மனுபுத்திரையிலே உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கான்னு சொல்லி நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற காரியம் தொடர்ந்து ஷோ மே லைக் அண்ட் டேக் மிஸ் அ கிளாஸ் தெரிவிக்கிறோம். என் பார்வைக்கு முன்பாக இன்னும் நீண்டு கொண்டே போய்கொண்டிருக்கிறது என்பதை ஷோ பேக் லைக் அண்ட் டேக் மிஸ் அ கிளாஸ் தெரிவிக்கிறோம். உனக்கு நான் மிகுந்த வேதனையோடு சொல்லிக்கல நான் விரும்புகிறேன். சண்டாளர்கள் பெருகி இருக்கிறார்கள், ஆனால் மனுபுத்திரர்களோ உண்மை உள்ளவர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள். உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்கிற வார்த்தை இன்னைக்கு அறியப்படாத ஒரு ரகசியமாக இருக்கிறமை மட்டும் மறந்து விடாது இருப்பாயாக. மற்றவர்கள் எப்படியோ இருந்து விட்டு போகட்டும், லோ மேல் லைக் அண்ட் டேக் மிஸ் அ பிளாக் அண்ட் டேக் மிஸ் அ கிளாஸ் நினைக்கிறோம். நீ உன் குடும்பமாக எனக்கு முன்பாக மட்டும் உண்மையாக நடக்க உன் அர்ப்பணிப்பாயா. லமாரஷமாக லைக் அண்ட் டேக் மீ. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷன் நோக்கி பார்க்காத இருப்பாயாக. ஷப் பேக் அண்ட் டேக் மிஸ் அ டோ. நீ உண்மையாக இருக்க என்னை மட்டும் நோக்கி பார்ப்பாயாக. லக்கமாரஷமாக லைக் அண்ட் டேக் மிஸ் அ ட்ரானி மீ லார்ட். எல்லாத்தையும் தூக்கி எரிந்து விட்டு உண்மையாக என் கருத்தில் ஒப்புக்கொண்டு ஒரு உண்மையா இருப்பேங்கிற பொறுத்தனையோடு என்னை நோக்கி பாருங்கள். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்கிற வாக்கு தத்தத்தை அப்படியே நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையில் இந்த கடைசி காலத்தில் உண்மையுள்ள மக்களாய் மோசே போல மாற்றுவீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் உங்களை கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை காலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் நடைபெறும். நடைபெறும் இடம் அமுதா மெட்ரிகுலேஷன் பள்ளி, பஸ் ஸ்டாண்ட் அருகில், மேற்கு முகப்பேர். இரண்டாவது ஞாயிறு ஆராதனை காலை 9 மணி முதல் 11:15 மணி வரையிலும் நடைபெறும். நடைபெறும் இடம் ஸ்கிட்மோர் ஏசி ஹால், பாலர் கல்வி நிலையம், பிகேஎன் ரிக்கர்டன் ரோட், வெப்பேரி. மேலும் விவரங்களுக்கும் ஜெப தேவைகளுக்கும் உங்கள் ஆலோசனைக்கும்
நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரன் ஸ்டீபன் சேனாதிபதி நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் E33 ஹால்ஸ் டவர்ஸ் 56 பழைய எண் 33 ஹால்ஸ் ரோட் எக்மோர் சென்னை 8